வள்ளுவன் உள்ளிட்ட மாணவ செல்வங்களுக்கு என் இனிய வணக்கம். இப்பொழுதும் திருக்குறளை பற்றி நாம் அறிய இருக்கிறோம். திருக்குறள் நீதி நூல் மட்டும் அன்று, அஃது ஒரு வாழ்வியல் நூல் ஆகும். எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல். திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதற்கு சான்று ஆகும். இத்தகைய பெருமை கொண்ட திருக்குறளை பயில்வோம். அதற்கு முன்னதாக திருவள்ளுவர், திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்றார் வள்ளுவர். பாருங்க, இந்த ரெண்டு அடியில் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறாரு. தோண்ட தோண்ட நீரூற்று எவ்வாறு பெருகி வருமோ அதை போன்று மாணவர்களே, நாம் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்வோமானால் நம் அறிவு பெருகும் என்பதற்கு அந்த குறளே நமக்கு சான்றாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவ பெருமானை பற்றி அறிவோம். பெருநாவலர், முதற் பாவலர், நாயனார் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பர். திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் ஆகும். இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. அறம் 4 இயல்கள்: பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் இவை பற்றி பேசுகிறது. அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் என்னும் 3 இயல்களில் பொருளதிகாரத்தை பற்றி பேசுகிறது. கலவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களில் இன்பம் உள்ளவற்றில் பேசுகிறது. மீண்டும் நாம் கற்போம். இந்த நூலை போற்றி பாராட்டுகின்ற நூல் திருவள்ளுவ மாலை. நாம் படிக்க இருக்கின்ற இந்த பகுதிகளில் நடுவு நிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, குற்றம் கடிதல், இடநெறிதல் இந்த 5 அதிகாரத்திலும் வள்ளுவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். உள்ளே செல்வோம் மாணவர்களே. நடுவு நிலைமை முதலில் பாருங்கள். நடுவு நிலைமை, இந்த குறளை பாருங்கள். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இது மனப்பாட பாடல். மீண்டும் வாசிக்கின்றேன். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை இல்லாதவர். தக்கார் என்றால் நடுவு நிலைமை உடையவர், தகவிலர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவர், அவரவருக்கு பின்னால் எஞ்சி நிற்கக்கூடியது, எச்சத்தால் காணப்படும். எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் என்பதுவே இந்த குறளுக்கு விளக்கம். அடுத்தது பாருங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருப்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அங்கே பாருங்க, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், போல் என்று ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. அதை நன்றாக கவனிக்க வேண்டும். இலக்கணத்தில் அணி இலக்கணத்திற்கு இது பயன்படுகிறது. அதுபோல இது, அதனால் இது உவமை அணி. அப்போ ஒன்றுக்கு மற்றொன்றை உவமை சொல்லும் அணியாக விளங்குவதனால் இது உவமை அணி. அப்போ சமன் செய்து, தான் சமமாக இருந்து
சீர்தூக்கும் தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோள் சரியாக காட்டும். பாருங்கள், நடுவு நிலைமை முள் வந்து சரியாக நேராக நின்று அந்த என்ன பண்ணும், சமனாக வைக்கப்பட்ட அல்லது சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை தராசு, துலாக்கோள் என்றால் தராசு, தராசு சரியாக காட்டும். அதுபோல அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவது சான்றோருக்கு அழகாகும். அப்போ முன்னோர்களுக்கு, சான்றோர் என்றால் கல்வியாளர்கள், அப்போ முன்னோர்கள் என்று அர்த்தம். இது உவமை அணி. மாணவர்களே, அடுத்த இதுக்கு போவோம். கூடா ஒழுக்கம் இரண்டாவது அதிகாரத்தில் சொல்கிறாரு பாருங்கள். கூடா ஒழுக்கம், யாரோடு நாம் கூட வேண்டும், யாரோடு நாம் சேரக்கூடாது என்பதை பற்றி இந்த குறள்களில் சொல்லுகிறார். அப்போ வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. பாருங்கள், மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர். பாருங்கள், வழியில் நிலைமையான், அப்போ மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம், வல்லுருவம் தவக்கோலம் பெற்றம். அப்போ பாருங்கள், புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அப்படிப்பட்ட மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாத மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்ததை போன்றது. அப்போ சூழ்ச்சி, சூழ்ச்சியினால் புலி பசுவின் தோலை தன் மேலே போர்த்தி கொண்டு மேய்ந்து வருகின்றவர்களை வேட்டையாட அது கையாள்வது போல, மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர்கள் மேற்கொண்ட வலிய தவக்கோலம். பார்த்தீங்களா? அப்போ இது என்ன அணிய சொல்லியிருக்கிறது? இல், இல் என்றால் இல்லாத அப்படின்னு அர்த்தம். மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர்கள் இல் பொருள் உவமை அணி. அதற்கு இதனை உவமை சொல்கிறார்கள். எதற்கு உவமை சொல்கிறாங்க? புலி எவ்வாறு பசுத்தோலை போர்த்திக்கிட்டு நினைச்சோ அதை போல இவங்களுடைய வல்லமை இல்லாதவர்களுடைய தவக்கோலம் இவ்வாறு அமையும் என்பதுவே இந்த குறளின் விளக்கம். அடுத்தது பாருங்கள், கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல். கனை கொடிது, கனை என்றால் அம்பு, அம்பு கொடிது பயங்கரமானது. அம்பு நேராக இருந்தாலும் அம்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கொடியதாக இருக்கிறது. ஒருவரை எய்து கொன்றுவிடலாம், கொலை செய்யக்கூடிய கருவி அந்த அம்பு. அப்படிப்பட்டது அது இருக்கும் பொழுது அது நேராக இருக்குது. அப்படிப்பட்டது நேராக இருக்கிறது கூர்மையாக வளைவுடன். அடுத்து பாருங்கள், வினைப்படு, அப்போ யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன. அதை போல யாழ் கோடு, அந்த யாழ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வளைந்து இருக்கும். யாழ் இசைக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. வளைவுடன் இருப்பினும், யாழ் வளைவுடன் இருந்தாலும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. நன்றாக பாருங்கள், அம்பு நேராக இருக்கிறது ஆனால் பயங்கரமான கொலைக்கருவி. ஆனால் யாழ் வளைந்து இருந்தாலும் என்ன தருகிறது? மனிதனுக்கு இனிமையான இசையை தருகிறது. அது அது தன் செயலை புரிவது போல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவே இந்த பாடலின் பொருள். அடுத்தது பாருங்கள், கல்லாமை உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். கலர் நிலம் என்றால் பயிரிடவே முடியாது, அது வீணாக போகக்கூடிய இடம். அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர்? கல்லாதவர், கலர் நிலத்தை போன்றவர்.
அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை என்பதுவே இந்த குறளின் சான்று. அடுத்து பாருங்க, விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். எப்படிப்பட்ட வார்த்தையை போடுறார் பாருங்க. கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும், கற்றவர் யாரு? மக்கள். மக்கள் தான் கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். கல்லாதவர் யாரு? விலங்கு. விலங்கு கல்வியை கற்பதில்லை. இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள இடையே உள்ள வேறுபாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது எப்படிப்பட்டது? கல்வி கற்காமல் இருப்பவர்களுக்கு. அப்போ கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு சமன்தான் கல்லாமல் இருப்பவருக்கு அர்த்தம். அடுத்தது பாருங்க, குற்றம் கடிதல். குற்றம் கடிதல், அப்போ குற்றத்தை கண்டு சொல்லுதல். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் அது போல கெடும் சொல்லிட்டாங்க. உவமை வந்துருச்சு, போல என்பது உவமை வந்துருச்சு, அதனால் இது உவமை அணி. அப்போ பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும். நமக்கு தெரியும், வைக்கோல் இருக்கும் பொழுது பக்கத்தில் நெருப்பு பிடிச்சதுன்னா பட்டுன்னு பிடிச்சி எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகிவிடும். அதை போல தான் பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ள வேண்டும். அப்படி காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் என்பதுவே. அடுத்தது பாருங்க, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு என்றார். பொருளை பாருங்க, தலைவன் முதலில் தன் குற்றத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். தவறே இல்லாமல் இருந்தாலும் தன் குற்றம் எது என்று ஆராய்ந்து அந்த குற்றத்தை தலைவனானவன் அரசனானவன் நீக்கி கொள்ள வேண்டும். அதன் பின்தான் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்து அவனுக்கு எந்த பழியும் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும். அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. யாருக்கு? அந்த தலைவனுக்கு. இல்லை என்றால் ஊரார் தூற்றி விடுவார்கள் அல்லவா, என்ன இந்த தலைவன், இவனே நிறைய குற்றவாளியாக இருக்கான், இவன் வந்து மற்றவங்களை எப்படி குற்றத்தை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கக்கூடிய தகுதி இவனுக்கு இருக்குது என்று பழித்து பேசுவார்கள். அதனால் என்ன செய்யணும்? தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன்பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. அடுத்து இடன் அறிதல் பாருங்க, தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. இதனுடைய பொருளை பாருங்க, பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, யாரையும் இகழவும் கூடாது என்பதுவே இதன் பொருள். அடுத்தது பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு குறள் இந்த குறள். இது பிரிது மொழிதல் அணியில் இடம்பெறுகிறது. கடல் ஓடா கால் வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடல் ஓடா, அப்போ வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேரானது கடலில் ஓட முடியுமா? கடலில் ஓட இயலாது. அதே போல் கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட முடியுமா? ஓட முடியாது.
அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் என்பதுவே இவ்வாறு பிரித்து மொழிதல் சொல்லுதல். அப்போ பிரிது மொழிதல் அணியில் இது இடம்பெற்றிருப்பதனால் பிரிது மொழிதல் அணி எனப்படுகிறது. இத்துடன் இந்த பாடம் முடிவு பெறுகிறது. மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.